ஊர் மனைவி வேலை எல்லாமே புதுசு. என் மணிக்கட்டில் கட்டியிருந்த திருமண கயிறு கூட 10 நாட்கள் கரைந்து ஹனிமூன் நாட்கள் முடிந்து விட்டன. ஆரம்பத்தில் இருந்த சாக்லேட் கனவுகள் கரைந்து பெங்களூரில் வீடு தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. மனையை விட்டு தற்காலிக பிரிவு. அவளுக்கு பொழுது போகவில்லை. தினமும் ஒரு கடிதாசி எழுதுகிறாள், வீடு கிடைச்சுதா வீடு கிடைச்சுதா என்று. அதிக நாள் தள்ளி போட்டால் ஊன மாசம் வந்துவிடும், அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்காம போயிடும் இந்த அபலையின் இத்தியாதி இத்தியாதி. அபலையா? காஞ்சிபுரத்தில் ரெண்டு வேளையும் சம்பரமாக உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு வருகிற தமிழ் சினிமாலாம் பார்த்துண்டு டிவி பார்த்துண்டு உல்லாசமா இருக்கா இவ அபலையா. உனக்கு என்ன கேடு? நான் வீட்டு தரகள் பின்னாடி அலைஞ்சுட்டு இருக்கேன் என்று பதில் எழுவதற்கு பதில் என் காதலிக்கு என்று தொடங்கி பக்கம் பக்கமாக எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த கடிதங்களை எல்லாம் என் மனைவி பத்திரமாக வைத்திருப்பாள். நான் என்னவோ கிருஷ்ணப்பா என்ற வீட்டு தரகர் பின்னால் சுற்றி கொண்டே இருக்கிறேன். அழுக்கடைந்த குல்லாய், லாண்டரியே காணாத அழுக்கு கோட்டு, பை நிறைய காகிதங்கள், மைசூர் மகாராஜாவின் போட்டோ, தட்டு சுற்று வேஷ்டி. எனக்கும் அவனுக்கும் மொழி பிரச்சனை வேறு. அவன் கன்னடத்தில் பேச நான் தமிழில் பேசுவேன். இருந்தும் அவன் என் தோளில் கை போட்டு பெங்களூரில் உள்ள அத்தனை வீடுகளும் செங்கல் செங்கலாக எனக்காகத்தான் கட்டப்பட்டிருப்பது போல, நீ பன்னி சுவாமி, நானு தோஸ்தினி, நீங்க வாங்க நான் காட்டுறேன் என்று என்னை ராஜாஜி நகர், ஹொசகள்ளி என்று அலைய விட்டான். 2-3 வாரம் அவனுடன் சுற்றிய பிற்பாடு பெங்களூரில் வீட்டு சொந்தக்காரர்கள் எல்லாருமே விலக்கில்லாமல் பகல் கொள்ளைக்காரர்கள் என்கிற முடிவுக்கு வந்தேன். கிருஷ்ணப்பா சளைக்காமல் வீடுகளை காட்டிக் கொண்டிருந்தான். என் மனைவி தினப்படி 2 கடிதம் எழுத ஆரம்பித்து விட்டாள். நான் தனிமை என்ற தலைப்பில் கவிதை எழுத ஆரம்பித்தேன். வீடு என்னவோ புகைக்குள் புதைந்த கனவு போலதான் தின்பட்டது. சிக்கவில்லை என் வாடகைக்கும் என் அட்வான்ஸுக்கும். கடைசியில் ஒரு நாள் ராத்திரி 8:30 மணிக்கு கிருஷ்ணப்பா என்னை தேடிக்கொண்டு விடுதிக்கு வந்தான். பன்னி சுவாமி பேகு, விரைவில் வாருங்கள் என்றான். எங்க? 200 ரூபாய் வாடிக்கே, அட்வான்ஸ் ஜாஸ்தி பேடா, ஆல் எலக்ட்ரிக், 3 ரூபா. எல்லி என்றேன். ராஜாஜி சார், ராஜாஜி நகர் என்றான். நம்ப முடியவில்லை. ஏதோ சூட்சுமம் இருக்கிறது, ராத்திரி வேளையில் காட்டுகிறான், உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எதற்கும் போய் பார்ப்பதில் என்ன நஷ்டம்? வீட்டுக்காரர் சீமான் போல பெரிதாக சிரித்து வரவேற்றார். 2 அறை வீடு, 30-40 கச்சிதமாக கட்டப்பட்ட வீடு, அவ்வளவு புதுசு இல்லை. உள்ள ஒரு அறையில மொசைக் போட்டிருந்தது, அலமாரிகள் இருந்தன. ஜன்னலை திறந்தால் அதோ போஸ்ட் ஆபீஸ், இன்னும் கொஞ்சம் போனால் காலேஜ், கூப்பிட தூரத்தில் கடை, கல்யாண மண்டபம், வேறு என்ன வேண்டும்? குழாயை திறந்து பார்த்தேன், காவேரி. 2 அறையிலும் அண்ணாந்து பார்த்தேன், மின் விசிறிகள் இருந்தன. சமையல் அறையில் எட்டி பார்த்தேன், மின் இணைப்புகள் காணப்பட்டன. வீட்டை ஒட்டி கொஞ்சம் தோட்டம், வாழை, துளசி. வாடகை எவ்வளவு? 200. அட்வான்ஸ் உங்க இஷ்டம். என்னால நம்பவே முடியல. உங்களை அப்பட்டமா ஒரு கேள்வி கேட்கட்டுமா என்றேன். ஏன் இவ்வளவு பெரிய வீட்டை குறைஞ்ச வாடகை கொடுக்கறேன் தானே? ஆமா, சிரித்தேன். எனக்கு பைசா முக்கியம் இல்ல, மனுஷாதான் முக்கியம். உங்களை பார்த்த உடனே பிடிச்சிட்டுது. எத்தனையோ ஈரானியர்கள் 700 ரூபா வரைக்கும் தருவதா கேட்டாங்க, நான் மறந்துட்டேன். பணமா பெருசு, பகவான் கீதையில சொல்லியிருக்கார் என்று கூறி ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்லி அர்த்தத்தை சொன்னார். நான் செக் புத்தகத்தை பிரித்தேன். இன்னைக்கு பணம் வேணாம், இருட்டப்புறம் பணம் வாங்கக்கூடாது. நீங்க உங்க மனைவியும் கொண்டு வந்து காட்டுங்க, எனக்கு அவசரம் இல்லை. எனக்கு அவசரம், வந்த வாய்ப்பை விடக்கூடாது என்றேன். நான் வாக்கு தவற மாட்டேன், வீடு உங்களோடது என்றார் அவர். வெளியே வந்ததும் கிருஷ்ணப்பா தேங்க்ஸ் என்றேன். தும்ப உள்ளேவரு, ரொம்ப நல்லவரு, ஏன் கமிஷன் என்றார். புதுசாக கல்யாணம் பண்ணி கொண்டு குடித்தனம் துவங்குவதில் இவ்வளவு சிரமங்களா? ரேஷன் கார்டு, கேஸ் சிலிண்டர் என்று அலைந்தேன். ஒரு ஸ்கூட்டர் வாங்க முன்பணம் கட்டினேன். பால் கார்டுக்கு விசாரித்தேன். ஆனால் என் மனைவி 12 பெட்டிகளுடன் வந்து இறங்கிய போது பொறுப்பாக எல்லா காரியங்களும் செய்து முடித்து விட்டதில் பெருமையாக இருந்தது. இனிமேல் நானும் என் மனைவியும் ஒரு சந்தோஷ வானவில்லின் கீழ் சதா சிரிப்புடன் இன்பத்தில் திளைக்க வேண்டியதுதான் பாக்கி. ஆனால் அது அவ்வளவு சுலபம் அல்ல. மனைவி வந்து சேர்ந்து ஒரு வழியாக எல்லாம் சரியாகி 3வது அல்லது 4வது நாள் மேற்படி வானவில் கரைந்து போயிற்று. சாயங்காலம் ஆபீஸிலிருந்து திரும்புகையில் வாசலில் கன்னத்தில் கை வைத்து கொண்டு மனைவி உட்கார்ந்திருந்தாள். என்ன, சரியான வீடு பார்த்து வச்சிருக்கேன். ஏன், உங்களுக்கு என்ன, ஒரு வீடு கிடைச்சா விசாரிச்சு பார்க்க வேணாமா? என்ன ஆச்சு சொல்ல? சொல்ல வேண்டாம், அப்படியே நின்று நின்று கேளுங்க. யார கேட்கணும்? ஒத்தரையும் இல்ல, சும்மா நின்று கேளுங்க. கேட்டேன். ஏதாவது அழுகிற சத்தமா? எருமை மாடா? அல்லது பக்கத்து வீட்டில் ஹார்மோனிய பெட்டி அலறலா? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் பொறுங்க. அடுத்த நிமிஷம் அந்த சப்தம் என்னை தாக்கியது. ஐயையோ ஐயையோ, என்னை விட்டுடுங்க. ஐயோ போச்சு, முழங்கால் போச்சு, கை போச்சு, மண்டையில மட்டும் அடிக்காதீங்க எஜமா, ஒரே அலறல். குரலில் அத்தனை வலியும் தென்பட்டது. அச்சம் துன்பம் எல்லாவற்றுக்கும் எல்லையாக பெரிய குரலில் அலறல். காலையிலேருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த அலறல் என்றாள் மனைவி. யாரோ யாரையோ அடிக்கிறாங்க. அப்பா கண்டுபிடிச்சிட்டீங்களே,
பின்பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன், அங்க நடக்கிறது இந்த பூசை. வருஷம் பூரா அந்த அலலர் கேட்குமா, அதனாலதான் இதுக்கு முன்னால இருந்தவங்க காலி செஞ்சுட்டு போயிட்டாங்களாம். ஐயையோ முட்டி முட்டி போச்சு, விட்டுடுங்க முதலாளி. ஆனா இது நாள் வரைக்கும் இந்த சப்தம் கேட்கலையே, பின்னால போலீஸ் ஸ்டேஷன் இருந்துதா என்ன? வசுந்தரா இங்க வா என்று வாசல் கேட்டில் நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண்ணை கூப்பிட்டாள் என் மனைவி. வசுந்தரா தினம் தினம் இந்த சத்தம் கேக்குறதா? வீரபத்ரையா டியூட்டியில இருந்தாதான் கேக்கும், அவர் தான் அப்படி அடிப்பாரு. வீரபத்ரையா யாரு? இன்ஸ்பெக்டர். அவர் தான் கைதிங்களை போட்டு அடிப்பாரு, கொலை கூட பண்ணுவாரு. அடப்பாவி, வீரபத்ர ஐயாவோ சூரபத்ர ஐயாவோ எனக்கு தாங்கல, ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி அடி மண்டையில படுறதா முட்டியில படுறதான்னு சொல்லி சொல்லி அலறான். ரா தூக்கம் வராது, இந்த மாதிரி சத்தம் எனக்கு உதவாது, எனக்கு தாங்காது, மூணே நாள்ல பைத்தியம் புடிச்சிடும் என்றாள். சற்று நேரம் மௌனமாக இருந்தேன். வீடு பாக்குறப்போ இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமோ? என்ன செய்ய சொல்றேன் என்றேன் எரிச்சலுடன். வேற வீடு பார்க்க சொல்றேன். வேற வீடா? எண்ணி 15 நாள் ஆகல, மறுபடியும் கிருஷ்ணப்பாவா? ஐயோ 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 என்றது நான் அல்ல பின்பக்கம். என்னடா 200 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய வீடு கொடுக்கறானேன்னு யோசிக்க வேண்டாம், போச்சு உயிர் போச்சு. என்னையா இங்க போய் அடிக்கிறீங்க? எம்மாடி ஆத்தாடி வேண்டாங்க, பெல்ட் வேண்டாங்க, நம்ம வீட்டுலதான் நன்னா கேக்குமா. வீரபத்ரையா பெயரிலேயே மீசை இருந்தது, தாட்டியாக ஆஜானு பாகுவாக இருப்பார் போல, ரத்தத்தை கண்டு பயப்படாதவர் போல இருக்கிறது. சாதாரணமாக அண்டை வீட்டு கலகம் சண்டை என்றால் என்ன செய்வார்கள்? போலீஸ் நிலையத்தில் புகார் செய்வார்கள். போலீஸ் நிலையத்திலிருந்தே சத்தம் வருகிறது, யாரிடம் புகார் செய்வது? யோசிக்க வேண்டிய விஷயம். காஃபி டிஃபன் சாப்பிட்டு விட்டு பின்புறம் சென்றேன். அடுத்த தெருவில் இருந்த போலீஸ் நிலையத்தின் பின்புறம் எங்கள் வீட்டு பின்புறத்துடன் ஒட்டி கொண்டிருந்தது. சுவர் உயரமாக இருந்தது. துணி துவைக்கிற கல் ஏறி நின்று எட்டி பார்த்து விட்டு உடனே இறங்கிவிட்டேன். ஏன் என்னங்க என்றாள். ஒரு ஆளுக்கு மூக்கெல்லாம் ரத்தம். அடுத்த தெருவுக்கு நடந்து சென்றேன். அந்த போலீஸ் நிலையத்தின் முகப்பு தெரிந்தது. ஆர்ச் வளையத்தில் C3 போலீஸ் ஸ்டேஷன் என்று எழுதியிருந்தது. ரோஜா வர்ண குரோமோசோம் சிவப்பு பெயிண்ட் அடித்திருந்தது. சில கான்ஸ்டபிள்கள் இருந்தார்கள். ஜீப் நின்று கொண்டிருந்தது. வீரபத்ரையா உள்ளேதான் இருக்க வேண்டும். தோளில் சவுக்கத்தை போட்டுக்கொண்டு சிலர் நின்று கொண்டிருக்க ஒரு கான்ஸ்டபிள் என்னை பார்த்து, என்னையா பாக்குற என்று கேட்டார். ஏயா உங்களுக்கே நல்லா இருக்கா? மாட்டை அடிக்கிறாப்புல அடிக்கிறீங்களே, அவன் மனுஷனா இல்லையா? உங்களுக்கெல்லாம் குழந்தை குட்டிகள் கிடையாதா என்று கேட்க தைரியம் இல்லாமல் ஒண்ணுமில்லை என்று கூறி வீடு திரும்பினேன். நான் என் வாழ்நாளில் அதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் நுழைந்தது கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் என் நண்பரின் சைக்கிளில் விளக்கு இல்லாமல் போனதற்காக ஒரு தடவை போலீஸ்காரர் காற்றை பிடுங்கி விட்டதுடன் சரி, சட்டத்துக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் ஏற்படவில்லை. இப்போது போலீஸுக்கு எதிராக புகார் செய்ய திராணி இல்லை எனக்கு. இருந்தும் என் மனைவி சொன்னபடி அந்த சத்தம் சகிக்க முடியவில்லை. பல நாட்கள் ராத்திரி 2 மணிக்கு திடீரென்று அலறல் கேட்கும். இந்த வீரபத்ரையாவுக்கு ஒரு கால அட்டவணை கிடையாதோ? எந்த வேளையில் நிமிர்த்தி கட்டுவது என்று ஒரு விவஸ்தை வேண்டாமா? இன்னைக்கு வியாழக்கிழமை, இந்த வீரபத்ரையா யாரையும் அடிக்க மாட்டார், நிம்மதியா தூங்கலாம் என்று சொல்ல முடியாது. எப்போது வேண்டுமானாலும் அலறல் கேட்கும். வீரபத்ரையாவை பார்க்காமலேயே அவர் மேல் வெறுப்பு அதிகமாயிற்று. என்ன மனுஷன் இப்படி அடிக்கிறது? மனிதாபிமானம் மனிதத்தன்மை இதெல்லாம் வேண்டாம், ஆனா கருணை? யாரும் இந்த வீட்டுல 3 மாசத்துக்கு மேல இருந்தது இல்லையா? 3 மாசம் அவ எப்படி இருந்தான ஆச்சரியமா இருக்கு. இரு சாவித்ரி, அதுக்கு ஒரு வழி பண்றேன். ஒரே வழி வீட்டை காலி பண்றது. போலீஸோட நம்மளால மன்னாடின்னு இருக்க முடியாது, பார்க்கலாம் என்றேன். யாராவது கழுத்தில் மணி கட்ட வேண்டாமா? எல்லோரும் காலி பண்ணி கொண்டிருந்தால் எப்படி? இந்த அராஜகத்தை எப்படி நிறுத்துறது? எனக்கு என்னவோ போலீஸுக்கு அப்படி அடிக்க உரிமை கிடையாது என்று தோன்றியது. அப்படி அடிப்பது சட்ட விரோதமானது, குரூரமானது. சட்ட காவலர்களே சட்டத்தை மீறினால்? என் நண்பன் வக்கீல் கணேஷிடம் கேட்டேன். கேஸ்லாம் போட முடியாது, போலீஸ் சூப்பரண்டோ புகார் லெட்டர் எழுதலாம் என்றான். சரி போட்டுடலாம் கணேஷ், ஆனா அதுல ஒரு அபாயம் இருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் குறுக்கண்டு ஒரு நாள் உன்னையும் ஒரு மாதிரி உதச்சா தாங்குமா உனக்கு? இந்த ஆளை மாத்திடலாம், ஆனா இன்னொரு சஞ்சப்பா வருவார், அவருக்குள்ள ஒத்துமா ஜாஸ்தி அவங்களுக்குள்ள இருக்கும், டின் கட்டிடுமா உன்னை. சத்தியமா தாங்காது, வேண்டாம். ஒன்னு செய்யறேன், பேசாம வேற பேர்ல இந்து எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதி போடு. அவங்க பிரசுரிச்சா இதை விசாரிப்பாங்க, கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும். என்ன செய்வாங்க? அடிக்கிறது நிறுத்த மாட்டாங்க, ஆனா போலீஸ் ஸ்டேஷன் ரெசிடென்சியல் ஏரியால இருந்து தள்ளி வேற இடத்துக்கு மாத்தலாம். கணேஷ் யோசனைப்படி எழுதப்பட்ட என் பிரசித்தி பெற்ற கடிதம் செப்டம்பர் 18 பிரசுரமாகியது. அன்புள்ள ஐயா, பெங்களூர் போலீஸுக்கு குற்றவாளிகளிடமிருந்து உண்மையை வரவழைக்க எவ்வளவோ முறைகள் இருக்கலாம், ஆனால் ராஜாஜி நகர் C3 போலீஸ் நிலையத்தின் முறை எல்லாவற்றுக்கும் சிகரம். நிலையத்துக்குள் செல்பவர்கள் அடிபட்டு அலரும் அலறலில் திடுக்கிட்டு விழித்து இந்த அக்கம்பக்கத்தினர்கள் ஏராளம். போலீஸ் தன் முறைகளை மாற்றிக்கொள்ளும் என்று தோன்றவில்லை. இடத்தையாவது மாற்றிக்கொள்ளக்கூடாதா?
இப்படிக்கு தங்கள் தூக்கம் இல்லாத ஜே வி வர்மா. ஜே வி வர்மா என்பவன் என்னுடன் எஸ்எஸ்எல்சி படித்தவன். இப்போது அமெரிக்காவில் இருக்கிறான். கடிதம் பிரசுரமான 3rd நாள் மாலை என் வீட்டு வாசலில் போலீஸ்காரர் ஒருவர் வந்து நின்றார். எனக்கு வயிற்றுக்குள் புளியை கரைத்தது. என் மனைவி வெலவெலத்து போனாள். வாண்டாம் வாண்டான்னு சொன்ன, பேசாம வீட்டை காலி பண்ணின்னு போயிருக்கலாம். இரு, நான் தான் எழுதினேன்னு யாராலும் நிரூபிக்க முடியாது. சீக்கிரம் வாங்க என்று கான்ஸ்டபிள் அதட்டினான். எதற்கும் கணேஷுக்கு போன் பண்ணிவிடலாமே என்று தோன்றியது. என் வாழ்க்கையில் முதன் முறையாக போலீஸ் நிலையத்துக்குள் நுழைந்தேன். வாசல்புறம் சைக்கிள் இருந்தது, மரமேஜை இருந்தது. ஆயுதங்களை சுவரோரம் சாய்த்து வைத்திருந்தனர். ஈட்டி ஈட்டியாக கம்பி தெரிந்தது. இடது பக்கத்து அறைக்கு இழுத்து சென்றார்கள். அங்கே இளவயசாக ஒரு போலீஸ் அதிகாரி உட்கார்ந்திருந்தார். மேஜை மேல் ஜே வீரபத்ரையா என்று எழுதிய சிறிய பிளாஸ்டிக் போர்டு இருந்தது. இவரா? இன்ஸ்பெக்டருக்கு 26 தான் இருக்கும். நறுக்கின மீசை, நன்றாக வெட்டிவிடப்பட்ட கிராப், கண்களின் மென்மையும் நளினமும் தெரிந்தன. துல்லியமாக உடை அணிந்திருந்தார். என்னை பார்த்து சிரித்த பற்கள் ஒழுங்காக இருந்தன. வாங்க உட்காருங்க என்று எதிர்க்கு நாற்காலியை காட்டினார். அவர் கைத்தடி பளபளவென்று இருந்தது. அதை உருட்டி கொண்டிருந்தார். என்னையே கூர்மையாக பார்த்தார். மேஜை மேல் எக்ஸ்பிரஸ் விரித்திருந்தது. அதை எடுத்து, போலீஸ் தன் உரைகளை மாத்திக்கணும்னு தோணல, இடத்தையாவது மாத்திக்க கூடாதா என்று வாசித்து, சரியா உட்காருங்க மிஸ்டர் வர்மா என்றார். என் பெயர் பிரகாஷ் என்றேன். ஆனா ஜே வி வர்மாங்கிற பேர்ல லெட்டர் எழுதுவீங்க இல்லையா? இது நான் எழுதுனது இல்ல, இது நீங்க எழுதினதுதான். என்ன ஆதாரத்தின் பேர்ல சொல்றீங்க? போலீஸ நீங்க தப்பா எட போடுறீங்க மிஸ்டர் பிரகாஷ். இந்த ஸ்டேஷன்ல அடி வாங்குறவங்க கூச்சல் போடுறது உங்க வீட்டுல மட்டும்தான் அதிகமா கேட்கும். மத்த வீடுங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளியே இருக்கு. எதிர்த்தாப்புல ஸ்டேஷன், பின்பக்கம் உங்க வீடு. அதனால இந்த லெட்டர் எழுதினதுக்கு முதல் சஸ்பெக்ட் நீங்க தான். நான் எழுதல, உங்க கை நடுங்கிறதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு நீங்க தானே. ஆனா அதை ஊர்ஜிதம் செய்ய முடியும். உங்க கையெழுத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப சுலபம். எனக்கு வேர்த்து விட்டது. கணேஷ் சொன்னபடி கடிதத்தை டைப் அடித்து அனுப்பியிருக்க வேண்டும். பரவாயில்ல, நீங்க லெட்டர் எழுதினது குத்தம் இல்ல. அதுக்காக நாங்க ஒன்னும் செஞ்சிட முடியாது. கருத்து சுதந்திரம் இருக்கு எல்லாருக்கும். லெட்டர் எழுதினதுக்காக உங்களை கண்டிக்க கூப்பிடல. பின்ன மிஸ்டர் பிரகாஷ், உங்க வீட்டுல டெய்லி கூச்சல் கேக்குதா? ஆமா, பெரிய தொந்தரவு. ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு அடிக்கிறது மனிதத்தன்மையற்ற செயல். ஒத்துக்கிறேன் மிஸ்டர், உங்களுக்கு அவ்வளவு அடிக்கிறதுக்கு சட்டம் உரிமை தருதான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சட்டப்படி எனக்கு அடிக்க உரிமை கிடையாது, ஒப்புக்கிறேன். அதை மீறி அடிக்கிறீங்களே? ஆமா. பின்னால வருத்தப்பட மாட்டீங்களா அதுக்கு? இல்ல மிஸ்டர் பிரகாஷ், அப்படி இல்ல. நான் எல்லா கைதிகளையும் அடிக்கிறது இல்ல, ஒரு சிலரை மட்டும்தான். ஒருத்தரையும் அடிக்கவே கூடாது, தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கப்போ. அப்படியா? சட்டத்துல உள்ள தண்டனை போதலன்னா அப்படி கூட கேஸ் இருக்கான்னு? இருக்கு மிஸ்டர் பிரகாஷ், உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க வீட்டுல இந்த கைதிகள் சத்தம் போடுறது கேட்டு தொந்தரவு ஏற்படுறதுக்கு வருத்தப்படுறேன். ஒரு சுவர் கட்டுறதுக்கு அனுமதி கேட்டிருக்கேன். இன்னும் 2 இவ்வளவு சத்தம் கேட்காது. 1-2 பெரிய அலறல் கேட்கும், அது உங்களுக்கு பழகிடும். எனக்கு பழகிட்டாப்ல. நான் இன்ஸ்பெக்டரை முறைத்தேன். என்ன மாதிரி மூர்க்கன் இவன் என்று எழுந்தேன். மிஸ்டர் பிரகாஷ், போறதுக்கு முன்னாடி இதை கேளுங்க. நான் எல்லா கைதிகளையும் அடிக்கிறது இல்லை, ஒரு சிலரை தான் அடிக்கிறேன். ஏன் அடிக்கிறேன்னு சொல்றேன். 387 அந்த ரத்னத்தை கொண்டு வா. பின்பக்கத்து தற்காலிக சிறையில் இருந்து கதவை திறந்து ஒரு முறைப்பான கருப்பான ஆசாமியை கான்ஸ்டபிள் அழைத்து வந்தார். அவன் முகம் அடிபட்டு வீங்கி இருந்தது. மிஸ்டர் பிரகாஷ், இவனைத்தான் நேற்று ராத்திரி அடிச்சேன். நல்லாவே அடிச்சேன். கேட்டுது என்றேன். அவன் அலறிய அலறுகள் இன்னும் என் காதுகளில் ரீங்கரிக்கின்றன. என்ன செஞ்சான் சொல்லட்டுமா? பஸ் ஸ்டாண்ட்ல திருடினான், அவ்வளவுதான். என்ன திருடினா? ஒரு நகைய, அவ்வளவுதான். நகை எங்க இருந்தது? ஒரு பொண்ணோட காதுல, அவ தோடு. எப்படி திருடினா? ஒரு கத்தியால அவ காத அறுத்தான். ஐயோ, அப்படியா? திருடி ஓடி போய் தடுக்கி விழுந்து பிடிபட்டிருக்கான். மிஸ்டர் பிரகாஷ், அவனை ராத்திரி கொண்டு வந்தாங்க. அந்த பொண்ணு காது பூரா ரத்தம். அவ காது தனியா நகையோட அப்படியே துண்டா கிடக்குது, பாக்குறீங்களா? சரக்கென்று மேஜை டிராயரை திறந்து எடுத்து காட்டினார். அப்படியே உப்பி வீங்கி போய் ஒரு கரு நீல ரத்த கூதரலின் நடுவில் ஒரு மினுமினுப்பு. பார்க்கவே கன்றாவியாக இருந்தது. வேண்டாம் வேண்டாம், உள்ள வச்சிடுங்க. நெஜ வைரம் கூட இல்ல அந்த தோடு. அதோட மதிப்பு 8 சொல்லுங்க. இந்த குத்தத்துக்கு நீதிபதி அளிக்கிற தண்டனை என்னவா இருக்கும்? சிறை, வேளா வேலைக்கு சாப்பாடு, சோப்பு கட்டி, இப்படி வசதி போதுமா? அந்த பெண் கதறி துடிச்சாலே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. எதுக்காக? பஸ்ஸுக்கு காத்திருந்ததுக்காவா? இல்ல, 8 பளபளப்பான நகை போட்டுட்டு அதுக்கா? எதுக்காக அவளுக்கு தண்டனை? அவ கூக்குறல யார் கேக்குறது? அவளுக்கு அத்தனை வேதனை கொடுத்த இவனுக்கு வலின்னா எங்கன்னு தெரிய வேண்டாமா? எப்படி வலிக்கும்னு இவன் அனுபவிக்க வேண்டாமா? சொல்லுங்க, இவனை அடிச்சு நொறுக்காம விட்டுடுறதா? சொல்லுங்க மிஸ்டர் பிரகாஷ் என்றார் இன்ஸ்பெக்டர்.